السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தலைப்பிலே மார்க்க அறிவை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே எதை சொல்கிறானோ, அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு குர்ஆனுடைய விளக்கமாக சொல்லி செய்து வாழ்ந்து காட்டினார்களோ அது ஒன்றா இறை செய்தி. இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆதாரம் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்வார்களே, ஆனால் அது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த கட்டளை அடிப்படையில் தான் சொல்வார்கள் என்கிற அடிப்படையில் அவங்க சொல்வதும் வஹி மார்க்கம் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனா இதுலேயும் சில விவரங்களை, உள் விவரங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு பொறுப்பு அவர்களுக்கு சுமத்தப்படுகிறது. அவர்கள் தூதராக இருந்தாலும் மனிதராகவும் இருந்தார்கள். அவங்க செய்கிற எல்லா காரியமுமே தூதர் என்ற அடிப்படையில் செய்தது என்று நம்ம சொல்லக்கூடாது. தூதர் என்ற அடிப்படையில் செய்த காரியங்கள் சில காரியங்கள் தான் இருக்கும், பல காரியங்கள் வந்து மனிதர் என்ற முறையில் அவர்கள் செய்கிற காரியங்களாக இருக்கும். மனிதர் என்ற முறையில் அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் மார்க்கம் ஆகாது. தூதர் என்கிற முறையில் செய்வாங்க இல்லையா, அது மட்டும்தான் மார்க்கத்திலே ஆதாரம் வகின்னு சொல்லணும். இதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர் வகிக்கிற பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்புக்காக சில காரியங்களை செய்வார். மனிதர் என்கிற முறையில் ஒரு காரியத்தை செய்வார். இப்ப ஒரு நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறார், அவர் பகல் நேரத்தில் வீட்டில் போய் சாப்பிடுறாரு. பிரதமர் என்ற அடிப்படையா சாப்பிட்டாரு? அவர் பிரதமரை இல்லாட்டாலும் சாப்பிடுவார், மனிதர்கள் சாப்பிடுறார். இந்த சாப்பிடுதல் என்பது பிரதமருடைய டியூட்டியில் உள்ளது கிடையாது. அவர் பிரதமரா இல்லாம இருந்தாலும் சாப்பிடுவாரு, நாளைக்கு பிரதமரா இல்லாம போனாலும் சாப்பிடுவாரு. பிரதமரா இல்லாத நம்ம எல்லாம் தான் சாப்பிடுறோம். அப்ப ஒருத்தர் பகல் நேரத்தில் போய் வீட்டில் சாப்பிடுறாருன்னு சொன்னா பிரதமர் சாப்பிட்டாருன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? பிரதமராக சாப்பிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவர் வந்து மனிதராகத்தான் சாப்பிடுகிறார். பிரதமர் என்கிற அந்த பொறுப்புக்காக அவர் சாப்பிடவில்லை. அதே நேரத்தில் வந்து ஒரு அதிபரை, அமெரிக்க அதிபரை பிரதமர் வரவேற்றாருங்கிறோம். இது வந்து பிரதமராகத்தான் வரவேற்கிறார். நீங்க நல்லா வரவேற்க முடியாது. ஒரு நாட்டின் அதிபரை வந்து இன்னொரு நாட்டுடைய அதிபர் தான் வரவேற்க முடியும். சில ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறாரு, அந்த கையெழுத்து போடுறாருன்னு சொன்னா பிரதமராக கையெழுத்து போட்டதும் இருக்கும். அவரே சொந்தத்துக்கு ஒரு வீடு வாங்குறாரு, கையெழுத்து போட்டு வாங்குறாரு பிரதமர். அது பிரதமரா வாங்கினதா? இல்ல, அவருடைய சொந்த தேவைக்கு ஒரு வீட்டை வாங்கினாருன்னு சொன்னா பிரதமர் பங்களா வாங்கினார்னு சொல்லுவாங்க. பிரதமர் வாங்கினாரா, அந்த மனிதர் வாங்குறாரா? அந்த மனிதர் தான் வாங்குறாரு. பிரதமர் வாங்கினார் எப்ப சொல்ல முடியும்? நாட்டுக்காக ஏதாவது ஆயுதங்கள் வாங்குறாரு, நாட்டுக்காக பொருட்களை இறக்குமதி பண்றாரு, தேசத்துக்காக ஏதாவது வாங்கி சைன் பண்ணாருன்னு சொன்னா அப்பதான் பிரதமராக கையெழுத்து போடுறாரு அர்த்தம். இந்த மனிதன் போடுற கையெழுத்திலேயே பிரதமராக போடுற கையெழுத்தும் இருக்கிறது, தனி மனிதனாக போடுற கையெழுத்தும் இருக்கிறது. இதே மாதிரி எல்லாத்துக்குமே, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு நிறுவனத்தில் ஒரு நடத்தக்கூடியவராக இருந்தால் அந்த நிறுவனத்தில் உரியவர் என்கிற முறையில் பேசக்கூடிய பேச்சும் இருக்கிறது, மனிதராக அவர் செயல்படக்கூடிய பேச்சும் இருக்கிறது. இப்படி எல்லா மனிதர்களுக்குமே அவங்களுடைய பொறுப்புக்காக சிலர் செய்வாங்க இல்லையா, அந்த பொறுப்புக்காக செய்யற மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கும் பொழுதும் சில காரியங்களை அவங்க செய்வாங்க. இப்ப தூதர் என்பது என்ன? அது ஒரு பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் என்பது இயற்கையில உள்ள தன்மையா, பிறக்கும் போதே ஒட்டிக்கிட்டு வந்த ஒரு சுபாவமா? அது இல்ல. 40 வயசு வரைக்கும் உங்க தூதராவலாம் இல்ல. தூதர் என்பது அல்லாஹ்வால் வந்து செய்யப்பட்ட ஒரு நியமனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதர் நியமிக்கிறான்ல, பொறுப்பு நியமிச்ச காரணத்தினால் அல்லாஹ்விடத்திலிருந்து வர்ற செய்தியை நமக்கு கரெக்டா தருவாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ்விடத்திலிருந்து எல்லாத்துக்குமா செய்தி வந்துகிட்டு இருக்கும்? எத்தனை மணி காலை சாப்பாடு, எத்தனை மணிக்கு மத்தியான சாப்பாடு, எத்தனை மணிக்கு தூங்கணும், இதெல்லாமா வகையில வந்துகிட்டு இருக்கேன்.
இதெல்லாம் அவங்க 40 வயசுக்கு முன்னாடி எப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சுக்கிறாங்க. எத்தனை மணிக்கு அவங்க சாப்பிட்டு பழகினாங்க அப்படி சாப்பிட்டுக்குவாங்க. எத்தனை மணிக்கு படுத்து உறங்கினார்களோ அதுமாதிரி உறங்கிக் கொள்வார்கள். அல்லது அவங்களோட உடம்பு டயர்டாகும் போது படம் தூங்குவாங்க. இதெல்லாம் வகிவான டயர்டாகி விட்டு நீ படு அப்படின்லாம் என்ன செய்யாது, வகையெல்லாம் வராது. அப்ப மனிதனுங்கிற முறையில எல்லா மனிதனுக்குமே சில ஆசாபாசங்கள் தேவைகள்லாம் இருக்கும். சில அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க, இதெல்லாம் தூதருங்கிற முறையில் ஈடுபடுறாங்க இல்ல மனிதருங்கிற முறையில் ஈடுபடுறாங்க. அவங்க ஈடுபடுற மாதிரி தான் எல்லாரும் ஈடுபடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்களோ அதே மாதிரி தான் எல்லா மனிதர்களுக்கும் குடும்ப வாழ்க்கைண்டு ஒன்று தேவையாக இருக்கிறது. அதே மாதிரி உண்ணுவது, பருகுவது, மலஜலம் கழிப்பது, இது மாதிரியான பல காரியங்கள் வந்து தூதர் என்கிற முறையிலையும் செய்யக்கூடிய காரியங்களும் இருக்கும். தூதர் இல்லாமல் மனிதர் என்கிற முறையில் செய்யக்கூடிய காரியம் இருக்கும். நமக்கு எது மார்க்கமாகும், எதை தூதர்ங்கிற முறையில் செஞ்சாங்களோ அதான் அதுதான் வகி. இஸ்லாத்தின் வகி மட்டுங்கிறோம்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்களுடைய எல்லா செயலும் வகி கிடையாது. இப்ப நேற்றைய தினம் பல சம்பவங்களை சொல்லி காட்டணும். அதுல ஒரு சம்பவம் என்ன, குருடர் வந்ததுக்கா கடுகடுப்பானாங்கல்ல, அது வகி இல்லையா? வகியில கடுகடுப்பா எல்லாம் கண்டிக்கிறான். ஒரு குருடர் வர்றாரு, கோவப்படுறாங்க, கோவப்பட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. அல்லாஹ் வந்து அபசபத்தை வரலான்னு ஒரு வசன சூறாவை இறக்கி அவங்களுடைய செயல் தவறுன்னு சுட்டி காட்டுறான். இந்த கோவப்பட்டாங்கள வகி இல்லையா? இல்ல. அவங்களா மனிதர்கள் முறையில் என்ன செய்வாங்க, அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கும் பொழுது அதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும்ல, எனக்கு வரும்ல, அது மாதிரி அவங்களுக்கு வந்தது. அப்ப மனிதர் என்கிற முறையில் தான் அந்த கோபம் வந்ததுனால தான் அல்லாஹ் கண்டிக்கிறோம். பல விஷயங்கள் அவங்க கோபப்பட்டது, சில ஆத்திரப்பட்டது, அது எல்லாமே எதுல சேரும் என்று சொன்னால் மனிதர் என்கிற முறையில் உள்ளதாகத்தான் சேரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்களை நம்ம என்னவா பிரிக்கணும், ரெண்டா பிரிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக நான் சில உதாரணங்களை வச்சு உங்களுக்கு தெளிவாக வழங்கிவிடும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலமெல்லாம் உணவு வந்து பேரிச்சம்பழம் தான் அல்லது கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க. இப்ப நம்ம நாட்டில் இருக்கிற இந்த அரிசி அவங்க பார்த்தது கூட இல்லை, சாப்பிட்டது கூட இல்லை. அரிசி சோறு சாப்பிடுறவங்கள இந்த சோறு ரசூல்லா சாப்பிட்டது இல்லை, அவங்க ரொட்டி தான் சாப்பிட்டாங்க, பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்டாங்க. அப்ப இந்த கோதுமை ரொட்டி ரசூல்லா சாப்பிட்டதுனால அது சுண்ணத்துன்னு யாராவது சொல்லுவோமா? அனைவரும் கோதுமை ரொட்டி தான் சாப்பிடணும். 72 கூட்டத்தில் யாராச்சும் சொல்லுவாங்களா? அப்படி யாராவது செய்யறாங்களா? கோதுமை ரொட்டி எடுத்து வச்சு சுண்ணத்தான உணவு சாப்பிடுங்க, சோறுனு ஆக்காது வீட்டில், ஒவ்வொரு நாளைக்கு கோதுமை ரொட்டி சாப்பிட்டீங்கன்னா ரசூல்லா ஃபாலோ பண்ண நன்மை கிடைக்கும். உண்மைதான், ரசூல்லா கோதுமை ரொட்டி சாப்பிட்டது உண்மை, அதுல எந்த பொய்யும் கிடையாது. கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டார்கள். இந்த நம்ம நாட்டில் எந்த உணவு சாப்பிடவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை உணவு சாப்பிட்டாலும் அதை சாப்பிடுவது சுண்ணத்த, ஒரு இபாதத்து, அது ஒரு நன்மையான காரியம், அதுதான் சிறந்தது அப்படின்னு யாராச்சும் சொல்றாங்களா? 4 மதுகப்புல சொல்றாங்களா? வேற எந்த குருப்புலயா சொல்றாங்களா? நாம சொல்றோமா? நம்ம எதிர்க்கிறவங்க சொல்றாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? கோதுமை ரொட்டி சாப்பிட்டது வந்து வகியில் அல்ல, தெரியுது நமக்கு அது வகி வந்து சாப்பிடல. 40 வயசுலாம் வகி வருது, அதுக்கு முந்தைய தானே சாப்பிட்டாங்க. 40 வயசுலதான் அதை செஞ்சாதான், ஓ 40 வருஷமா இல்லாம திடீர்னு 40 வயசுல எடுத்து ரொட்டி திங்கிறாங்கன்னா அங்க இருந்து வகி வந்திருக்கு எடுக்கலாம். 39 வயசுல அதான் சாப்பிட்டாங்க, 38 அதான் சாப்பிட்டாங்க, 35 அதான் சாப்பிட்டாங்க, நபியா ஆவதற்கு முன்னாடியும் அதுதான் சாப்பிட்டாங்க. போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை ரொட்டி சாப்பிட்டார்கள் வந்தா அது சுன்னத் நினைக்க கூடாது, அது வகி இல்ல. ஏன்? நபியா அவருக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க, அவங்களை எதையும் கூட சாப்பிட்டாங்க. ரசூல் மட்டும் தான் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்களா? அவங்களை எடுத்து சண்டை போட்டாங்களா? அவங்களும் அதான் சாப்பிட்டாங்க. அபூஜைகளோட சுண்ணத்துங்கிறதா ரசூல்லாவோட சுண்ணத்துங்கிறதா? இத அபூஜைகள் ரொட்டி சாப்பிட்டான், அபூஜைகளோட உணவும் ரொட்டி தான், ரசூல்லாவுடைய உணவும் ரொட்டி தான். அப்ப இந்த ரொட்டி என்பதை ரசூல்லா சாப்பிட்டதுக்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் நபியாக ஆனதற்கும் ரொட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த 20 நூற்றாண்டுல இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவங்க எல்லாம் ரசூல் ஆக்கியிருப்பானால் சோறு தான் சாப்பிட்டுருப்பாங்க. இங்க என்ன கிடைக்கும், எந்த ஊர்ல அவங்க அனுப்பப்பட்டிருக்காங்களோ அந்த ஊர்ல என்ன உணவு கிடைக்குமோ அதை தான் சகஜமா கிடைக்கிற உணவு சாப்பிடுவார்கள். அப்ப தமிழ்நாட்டில் அவங்க இந்த காலத்தில் அனுப்பி இருந்தானே அவங்க உணவு என்னவா இருந்திருக்கேன், சோறாகத்தான் இருந்திருக்கும். சோறா நம்ம காலத்தில் என்ன கிடைக்கிறத சாப்பிட்டு இருப்பார்கள். அப்ப நம்ம என்ன வழங்கணும், நபிகள் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தா கூட பிரிச்சு பார்க்கணும். எப்படி? அது வகையில செஞ்சதா, வகி இல்லாம செஞ்சதா? வகையில செஞ்சதா இருந்தா மார்க்கம், வகி இல்லாம செஞ்சதா இருந்தா மார்க்கம் இல்லை. யாருமே வந்து கோதுமை ரொட்டி உணவு சொல்றதும் கிடையாது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல நோய்களுக்கு பலர் உள்ளா இருக்கிறாங்க, அவங்களே பல நோய்க்கு உள்ளா இருக்கிறாங்க. அப்ப நோய் உள்ளாகும் போது அந்த காலத்துல என்ன மருத்துவம் இருக்கு அதான் செய்வாங்க.
நம்ம பாட்டி வைத்தியம் நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வைத்தியம் பண்ணோம்? இந்த அலோபதி இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி வீடுகள்ல ஏதாவது நோய் வந்தா என்ன செய்வோம்? பாட்டி வைத்தியம்னு சொல்லி பத்து போடுவோம், தைலம் தேய்ச்சிக்கிருவோம், கட்டு போடுவோம், இது மாதிரியான ஒரு குருணி போட்டு குடிப்போம். இதுதான் நம்ம அந்த காலத்துல உள்ள வைத்திய முறையாக 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கு முந்தி இதை விட கொஞ்சம் பின்தங்கின வைத்தியங்கள் இருந்திருக்கும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது போன்ற சில வைத்தியங்கள் தான் இருந்திருக்கும். அந்த வைத்தியத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா நபி வழி மருத்துவம்னு போர்டு போட்டு ஏமாத்துறாங்க. நபி வழி மருத்துவமா? இப்ப நபி வழி ரொட்டின்னு சொல்லப்ப அது வைத்தியம் என்பது வகையிலே செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மட்டுமா அதை செஞ்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த வைத்தியத்தை செய்தார்களேயானால் அவர்கள் நபி ஆவதற்கு முன்னாடியும் செய்த வைத்தியம் அது. எல்லா மக்களும் செய்த வைத்தியம், அந்த காலத்தில் இருந்த வைத்திய முறை அதுதான். அதை அவர்கள் செய்தார்கள் எடுத்துக்கணுமே தவிர அதைத்தான் நம்ம செய்வது சுன்னத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்னு சொல்வதாக இருந்தால், நேற்று இதுனா உகது போர்க்களத்தை பத்தி உங்களுக்கு சொன்னோம். கடுமையான காயம் ஏற்பட்டுருச்சு இல்லையா? காயம் ஏற்பட்ட உடனே என்ன செய்யறாங்க? அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, துவிய ஜுரஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காயத்திற்கு எதன் மூலம் வைத்தியம் செய்யப்பட்டது அப்படின்னு சஹலிபுன் சாதிட்ட வந்து கேட்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கேடயத்துல, கேடயம்னா போருக்கு வச்சிருப்பாங்கல்ல, ஒரு கையில வாள் வச்சிருப்பாங்க தாக்குறதுக்கு, இன்னொரு கையில எதிரிகள் தாக்காம இருப்பதற்கு தடுப்பா வச்சிருப்பாங்க. கேடயம்ங்கிறது, கேடயம்ங்கிறது தடுக்கிறதுக்கு உள்ளது, வாள் என்பது தாக்குறதுக்கு உள்ளது. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேடயத்துல கொஞ்சம் தண்ணியை, கேடயம்னு பாத்திரம் மாதிரி இருக்கும்ல, அதுல கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தண்ணியை வச்சு அந்த ரத்தத்தை எல்லாம், ரத்தக்கரை எல்லாம் கழுவி விட்டார்கள். கழுவுன உடனே ஒரு பாய், கோரை பாய், ஈச்சம்பாய் இருக்குல்ல, அந்த பாய் ஒன்று எடுத்து அதை எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பல் எடுத்து அப்படியே அந்த காயப்பட்ட இடத்துல பூசின உடனே ரத்தம் நின்றுச்சு, ரத்தம் ஓடியது நின்றது இப்படின்னு சொல்லி புகாரியில நிறைய இடத்துல இருக்கிறது. புரிஞ்சுக்கிறது 243 உதாரணத்துக்காக. அப்ப புகாரியில 243 ஹதீஸ்ல என்ன இருக்கிறது? ஒரு காயம் ஏற்பட்டால் அதுக்கு செய்யற வைத்தியம் என்ன? சாம்பலை பூசிக்கொள்வது இருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்டான சாம்பல் பூச முடியுமா? சாம்பல் பூசுற நல்ல வைத்தியமா? ஒண்ணும் இல்லாதது பரவாயில்ல, அந்த காலத்துல அதுவும் இல்லாட்டி ரத்தம் ஓடி செத்து போயிடும். அந்த காலத்துல இதை கூட செய்யலாம், ரத்தத்தை தடுக்கவில்லை என்று சொன்னால் ஆள் இன்னும் சீக்கிரம் போயிருவாங்க. அதனால அந்த சாம்பலை போட்டு என்ன செய்யாங்க, ரத்தம் வராம தடுத்து கொண்டார்கள். இப்ப சாம்பல் எல்லாம் பூசினா இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலத்தை நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது யாராவது காயப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டால் உடனே பாயை எரிச்சு சாம்பலை பூசுங்க, ரசூலுல்லாஹ் தான் பூசினாங்க அப்ப அப்படின்னு சொல்லி சுனத்து சொல்ல முடியுமா? அது வகையில செஞ்சது கிடையாது. இந்த வைத்தியம் எல்லாம் ரசூலுல்லாஹ் அவங்க ஆக்கப்படாட்டாலும் செஞ்சிருப்பாங்க. இறை தூதர் ஆக்கப்படலன்னு வைங்க, வேற ஏதோ ஒரு காரணத்தினால காயம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க? அப்ப இறை தூதர்ங்கிற முறையில செஞ்ச விஷயங்கள் பிரிச்சு பார்க்கணும். நமக்கே தெரியும் இறை தூதர்ங்கிற முறையில செய்யறாரா, இறை தூதர் அல்லாத முறையில் செய்யறாரா, அது நமக்கே தெரியும். ஒரு வீட்டில் ஒரு காரணத்தை, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்காரு, அவர் வீட்டுக்கு வர்றாரு, மனைவி சோறு வைங்கிறாரு, அது முதல்வர் வகையில் சொல்றாரா, கணவர் சொல்றாரா? கணவர் சொல்றாரு. அவர் முதல்வராக இருக்கலாம், முதல்வராக இருந்தாலும் என்ன செய்யறாரு, சோத்த வைங்கிறாங்க வீட்டில் வந்து. வீட்டில் வந்து சோறு வைக்க சொன்னா எந்த அடிப்படையில்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிப்படையிலையா? இல்ல, அவர் உங்க வீட்டுடைய கணவர். கணவர் உள்ள கொண்டு வந்து செய்யறாரு, சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றாரு. ஆபீஸ்ல உட்காந்து ஃபைல் எடுத்துட்டு வாங்க, என்ன அர்த்தம்? ஃபைல் எடுத்துட்டு வாங்குறாரு, அது முதல்வர் முன்ன எடுத்துட்டு சொல்றாரு. இப்படி நமக்கே தெரியும் அந்த பொறுப்புக்காக செய்யற விஷயங்களா அல்லது பொறுப்பேற்ற இயல்பாக செய்யக்கூடிய காரியங்களா, ரெண்டாக பிரிக்கணும். இயல்பாக செய்கிற காரியங்கள் எல்லாம் எதுல சேர்க்கக்கூடாது? மார்க்கத்துல சேர்க்கக்கூடாது, அது வகையில செய்யறது கிடையாது. வகி வராமலும் செய்வார்கள். அப்ப இந்த மாதிரி தான் புரிந்து கொள்ளணும் மருத்துவத்தை எல்லாம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, இப்ப நம்ம எத்தனை விதமான சட்டையெல்லாம் போடுறோம், உண்மையில் அவங்களோட ஆடையை நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம போட்டிருக்கிற எந்த விதமான ஆடையும் அவங்க போட்டதே கிடையாது. நம்ம போடுற மாதிரியான இந்த மாதிரியான ஆடைகள்லாம் அந்த காலத்தில் இல்லை. என்ன, ஒரு போர்வை தான் போத்துவாங்க, இன்னொரு போர்வை அது சுத்திக்கிறாங்க, முழு கையுமே வெளியே தெரியும். காலமெல்லாம் இதுதான் போத்திருந்தாங்க. கீழே ஒரு வேஷ்டி கட்டி கொள்ளக்கூடிய ஒரு வேஷ்டி, மேல ஒரு போர்வை. சில நேரங்களில் பெருநாள் இது மாதிரி விசேஷத்துக்காக வேண்டி ஒரு சட்டை ஒன்று வச்சிருப்பாங்க, அதை போட்டுக் கொள்வார்கள். சட்டை உழைப்பிலாம் இருக்காது, கை வச்சதுக்கு பேர் சட்டையும் அவ்வளவுதான் வழங்குதா? அது அந்த காலத்தில் உள்ள முறைப்படி தச்சு வச்சிருப்பாங்க, அது காலர்களெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பார்த்தாலும் இந்த துணியை தான் போர்த்தி கொண்டிருந்தார்கள். அதனால நம்மள என்ன செய்யணும், துணியை தான் போத்துற சொன்னது நேரா சொல்லுவோமா? ரசூல்லா போத்துனா நிஜம்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மேல ஒரு துணியை போட்டு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு போட்டுக்கொண்டு கை முழுசு வெளியே தெரியற மாதிரி தான் நடமாடினார்கள். அந்த காலத்துல எல்லாம் கிடைச்சிச்சு இந்த மாதிரியான நினைச்ச நேரத்தில் துணி எடுக்கிற ஜவுளி கடை ரெடிமேட் கடையெல்லாம் அப்ப இல்ல. அந்த அந்த காலத்தில் என்ன கிடைக்குமோ அதை வைத்துக் கொண்டு அவங்கள்ட்ட பொருளாதாரத்துக்கு தகுந்தவாறு அந்த காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி எல்லா மக்களும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ரசூல்லா மட்டும் வாழவில்லை, எல்லா மக்கள் அந்த மாதிரி தான் வாழ்ந்தார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க எடுத்துக்கொள்ளணுமே தவிர, நாம் ஆடை அணிவதாக இருந்தால் ஒரு துண்டை போர்த்தி கொண்டுதான் வெளியே நடமாட வேண்டும், அதுதான் சுன்னத்து, பெரிய நன்மையான காரியம் சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது என்றால் அவங்க அந்த நாட்டு வழக்கம் அது. யாரிடத்திலாம் டிரெஸ் கம்மியா இருக்கிறதோ அவங்க இதைத்தான் டிரெஸ் ஆக ஆக்கிக் கொள்வார்கள். டிரெஸ் வசதி உள்ளவர்கள் வந்து கூட போய் ஆடைகளை வைத்திருப்பார்கள். இப்படியாக நம்ம என்ன செய்யணும், பிரிச்சு வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு முரட்டு வேஷ்டி, முரட்டு வேஷ்டி ஒன்று எடுத்து அதை வந்து காட்டுறாங்க. யமன்ல தயாரிக்கப்பட்ட ஒரு யமன் நாட்டில், யமன் சொல்றாங்கல்ல அந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு முரட்டு வேஷ்டி எடுத்து ஒரு மேற்போர்வை எடுத்து இந்த ரெண்டையும் அணிந்த நிலையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். கீழே வந்து முரட்டு வேஷ்டியும் மேல ஒரு போர்வையும் அணிந்த நிலையில் தான் மரணித்தார்கள். அந்த போர்வையும் வேஷ்டியும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி ஆயிஷா நாயகி மக்கள் மத்தியில் என்ன செய்யறாங்க, எடுத்து காட்டுறாங்க. கேள்வி கேட்கும்போது மரணிக்கும் போது எந்த ஆடை அணிந்திருந்தார்கள் ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு சொல்லால் விளக்காம எடுத்துக்கொண்டு காட்சி வளர்க்கறாங்க, இந்த இது ரெண்டையும் தான் போட்டிருந்தாங்க பாத்துக்க அப்படின்னு. அப்ப என்ன வழங்குறது, அவங்களுடைய முரட்டு வேஷ்டி அணிவது, ஒரு முரட்டு போர்வை போர்த்தி கொள்வதுதான் அவங்களுடைய ஆடைன்னு விளங்குது பெரும்பாலும். அது சொன்னது சொல்லுவோமா? அப்படி ஒருத்தர் போட்டா கூட நல்லது கிடையாது. ஏன், அல்லாஹ்வுடைய நேமத்தை வெளிப்படுத்தி நம்ம சொல்லணும், கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் நிறைய தந்திருந்தான்னு சொன்னா அது வெளிப்படுற மாதிரி நடந்து கொள்ளணும், நமக்கு என்னப்பட்ட கட்டளை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. அன்றைக்கு இருந்த நேரத்தில் வந்து அல்லாஹ் என்ன செய்யல, பணங்கள் பணம் கொடுத்தாலும் பொருள்கள் கிடைக்காத ஒரு காலம், அப்படியான ஒரு காலத்தில் இருந்ததுனால செஞ்சாங்கன்னு எடுத்துக்கொள்றோம். இது வந்து நீங்க புகாரியில 3108 ஹதீஸில் இதை பார்க்கலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்களே ஆனால் மலை தொழுகைக்கு துவா செய்வாங்க, கை ரெண்டையும் உயர்த்தினாருன்னா அவங்களுடைய அக்குள்ளாம் தெரியும், அவ்வளவுதான் ஆடையுடைய அளவு, அவ்வளவுதான். அந்த மாதிரியாக இன்னைக்கு ஒருத்தர் செஞ்சாருன்னா இமாமத்தோடு வரைச்சி விட்டுருவாங்க, அஜர் தொழுவிச்சார்னு வைங்க, அக்குள் தெரியற மாதிரி தொழுவிச்சாருன்னா அஜர்த்த வச்சுக்கிறோமா, நம்ம செய்ய மாட்டோம். அந்த சொன்னது நம்ம சொல்றது இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது வந்து அன்னைக்கு ஆடை பற்றாக்குள்ள செஞ்சாங்க. அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளைன்னா, புது சீனத்தக்கும் இந்த குழி மஸ்ஜிது, ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது சீனத்தான முறையில வாங்க. இப்ப சீனத்தி தான் இந்த மாதிரி போட்டு வருது அழகு, இந்த கை தெரியுற மாதிரி வரக்கூடாது, ரசூல்லா வந்த மாதிரி வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இருந்தாலும் இப்படி வரமாட்டாங்க. எப்படி அன்னைக்கு வந்தாங்கல்ல கை மட்டும் தெரியற மாதிரி வரமாட்டாங்க, அன்னைக்கு உள்ள சீனத், அன்னைக்கு என்ன கிடைச்சிச்சோ அதான் அன்னைக்கு சீனத். இன்னைக்கு வந்து சீனத்தை கூடி போய் விட்டது, அந்த சீனத்தோட நீங்க பள்ளி ஆசலுக்கு வரணும் நல்லா கட்டளையிடுறான். அதனால வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு இருந்தும் கூட சுண்ணத்தாக மாட்டேங்குதுங்களா? இது வந்து புகாரியில 390 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், அதே மாதிரி 1031 ஹதீஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடுறோம்னா பிளேட்ல தட்டில் போட்டு சாப்பிடுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நாள் தட்டில் சாப்பிட்டது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு அலுமினிய தட்டு, ஒரு பித்தளை தட்டு, ஒரு ஏதாவது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அந்த காலத்தில் கிடையாதா, ஏதோ ஒரு வகையில தட்டு இருக்கும்ல, ஒரு தட்டில் சாப்பிட்டுருக்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டில் சாப்பிட்டது கிடையாது. வேற என்ன சாப்பிடுவாங்க, ஒரு துண்டை விரிச்சு போட்டு அதில் அது ரொட்டியை போட்டு, அந்த அது சாலனாலும் கிடையாதுல்ல, நம்ம நாட்டில் சோத்திர போய் கரைச்சி போய் சாப்பிட முடியுமா? ரொட்டியை வச்சு அதுக்கு மேலே சாலனா ஊத்துல என்ன ஆகும், அந்த துணி வீணா போயிடும். ஒரு துணியை விரிப்பார்கள், அதில் ரொட்டியை போடுவார்கள், எடுத்துறது சாலனா தனியாக இருக்கு, தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கும் ஒரு துண்டு போதும், அதுக்கும் ஒரு துணி போதும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துணியில சுப்புரான்னு சொல்லக்கூடிய ஒரு துணியில தான் விரித்து நினைஞ்சிருக்கிறாங்க, சாப்பிட்டுருக்கிறாங்க. இதை விளங்காம சில ஆளுக்கு சூப்பரான தனியா சாப்பாட்டுக்கு இப்ப தட்டு வச்சு அது கீழே துண்டை விரிச்சு அது சூப்பராங்கிறது, சூப்பரான அதுல போட்டு சாப்பிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூப்பரான சூப்பரான் வச்சிருந்தாங்களே, அது எது கொண்டதுன்னு கேட்டா அதுலயே சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடிய பாத்திரம் அதுதான், இன்னொரு பாத்திரம் எக்ஸ்ட்ராவா இருக்காது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சாங்க, சுப்ராவில் தான் சாப்பிட்டார்கள் சொல்லி தெளிவான ஹதீஸ் என்ன இருக்கு, அல சுப்ரின் வருது. இது புகாரில 5386 இருக்குது. இப்ப நம்ம சாப்பிடும்போது அனைவரும் உங்களுடைய பொருள் விரித்தாக குட்டி சாப்பிடுங்க சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு சேருங்க, அட ரொட்டியை கூட சாப்பிடணும்னு சொல்ல முடியுமா? ரொட்டிங்க அந்த காலத்துல உள்ளது அதான் பாத்திரம்லாம் கிடையாது. பாத்திரங்கிறது பெரிய அரிதான ஒரு விஷயமா இருக்கும், மண்ணில் செஞ்சுக்கிறவங்க ஒரு பாத்திரம் அது உடஞ்சு போயிடும், பாத்திரங்களை பயன்படுத்த யோசிப்பாங்க, அது மாதிரியான ஒரு காலம். அந்த காலத்துல என்ன துணியில போட்டு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அதான் அந்த காலத்துல முடியும். இந்த காலம் யூசன் துறை காலம் வாழ்ந்துட்டு இருக்கோம்,
எனக்கு கழுவுற தண்ணியை கணக்கு பண்ணோம்னா தூக்கி போட்டு போற ஈஸியா இருக்குது. தண்ணி குளிக்க ஆள் பிடிக்கிறது, பாத்திரங்கள் ஆள் பிடிக்கிறதுல கணக்கு பண்ணீங்கன்னா கழுவிட்டு தூக்கி போடுற பாத்திரம் இருக்குல்ல அது கணக்கு பார்த்து சிக்கனமானது. நீங்க பாத்திரத்தை வாங்கி அது கழுவுறதுக்கு மீன் போடுற போட்டு ஆள் குளிக்க ஆளை போட்டு தண்ணி திறந்து விட்டு இவ்வளவு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா சாப்பிட்டமா தட்டதுக்கு எரிஞ்சமா அப்படி போனோம்னு சொன்னா செலவேற கம்மியா இருக்கு. பார்த்தா அதிக செலவு மாதிரி தெரியும். துல்லியமா கணக்கு பண்ணணும்னு சொன்னா இதுல வந்து செலவு குறைவாக இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு காலத்துல செஞ்சா தப்பாது. நீ சுப்புராவில் சாப்பிட சொல்ல முடியுமா? அப்ப நபிகள் நாயகம் சொல்லாலும் சொல்ல முடிய இந்த செயல்களை கூட நம்ம எப்படி பிரிக்கிறோம்? ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ரசூல்லா துணியில போட்டுதான் சாப்பிட்டு இருந்தாலும் அது சுண்ணத்து இல்லை, அது ரசூலாக இல்லாட்டாலும் அவங்க சாப்பிட்டிருப்பார்கள். அந்த மக்களுடைய வழக்கம் அதுதான், அந்த காலத்தில் இருந்த சாப்பாட்டு முறை அதுதான், அதனால சாப்பிட்டார்கள் எடுத்துக்கொள்வோமே தவிர அது வகையில சாப்பிட்டார்கள் எடுத்துக்கல. வகி தொடர்பு உள்ள ஒரு தூதர் அவங்க செயலை பிரிக்கிறோம். இது வகி, இது வகி இல்லாது. வகையே வராத அளவு இப்படி பின்பற்றுறது யோசிச்சுவாங்க. வகி வர்றவருக்கு ரெண்டா பிரிக்கிறோம். அபூ ஹனீபா வகி வருமா? வகி வர்றாலே ரெண்டா பிரிக்கிறோமே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வகி வரும், வகி வந்தா கூட இது வகியான்னு பாக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை பார்க்கிற ஆதாரம் இருக்குது. இது வகையில் செஞ்சாங்களா வகி இல்லாம செஞ்சாங்களா இப்படி பிரிச்சு பார்க்கும் பொழுது வகி அறவே சஹாபாக்கள் வகி வருமா, அபுபக்கருக்கு வருமா, உமருக்கு வருமா, உஸ்மானுக்கு வருமா, அலிக்கு வருமா, வேற எந்த சஹாபிக்காவது வருமா, எந்த தாபிக்காவது வருமா, எந்த இமாமுக்காவது வருமா? யாருக்கும் வகி வராது. அப்ப வகியை வராத ஆட்கள் எப்படி ஃபாலோ பண்றது? வகி வர்றவர்கள் இரண்டா பிரிக்கும் போது யாருக்கு வகி வந்தது அவரை இரண்டாக பிரித்து வகியைத்தான் ஏத்துக்கிறோம். வகி இல்லாத மார்க்கம் கிடையாது, அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல ஹஜ்ஜுக்கு போனாங்க, எல்லா பயணம் ஒட்டகத்துல தானே. ஒட்டகத்துல போற சுன்னத்துல யாராவது சொல்லுவாங்களா? இன்னைக்கு அவங்க போனது நிஜம், ஒட்டகத்துல போனது பொய்யா? ஆதாரபூர்வமான செய்திதான், ஆனா சுன்னத்தானே இல்லைங்கிறோம். ஏன் இல்ல? அவங்க ரசூலுங்கிற போனாங்க, அவங்களை ஏத்து சண்டைக்கு வந்து அபுஜெயிலும் அந்த ஒட்டகத்துல வந்தான். ரசூல்லா எப்படி ஒட்டகத்துல போனாங்களோ எதிரையும் ஒட்டகத்துல வந்தான். அதனால நபி அவருக்கு முந்தைய ஒட்டகத்துல வந்தாங்க. நபி ஆகாட்டா ஒட்டகத்துல போயிருப்பாங்க. அந்த காலத்துல இருந்த பயணத்துக்குரிய சாதனை அதானே. இந்த காலத்தில் இருந்தாங்கன்னா பிளேட்ல போயிட்டு வந்திருப்பாங்க. எவ்வளவு ஊருக்கு போயிருக்கலாம்? அல்லாவுடைய தொதர் இந்த காலத்தில் அனுப்பி இருந்தால் ஒரு நாட்டுக்கு செய்வாங்க, பிரச்சாரம் பண்றதுக்கு அல்ல அனுப்பி விடுவான். அது பெரிய விஷயம் கிடையாது, பிளேட்ல கூட போவாங்க. அப்ப அந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த காலத்தில் இருந்திருந்தா அந்த காலத்தில் இருந்த வாகனம் அவ்வளவுதான், குதிரை இல்லாட்டி ஒட்டகம் இல்லாட்டி கோவா இருக்கிறது. வேற என்ன வாகனம் இருந்துச்சு? வண்டி கூட கிடையாது. அப்ப அந்த வண்டி இருந்தா கூட அந்த சக்கரம் வந்த பிறகுதான் கொஞ்சம் ஸ்பீட் எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சான். சக்கரம் இல்லாத காலத்தில் டைரக்டா தான் அதுல ஏறி போற மாதிரி இருந்த ஒரு காலம். அப்ப நம்ம என்ன வழங்கணும்? இதெல்லாம் சுண்ணத்து கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ஆனா வகையில செய்யல, வகை இல்லாம செஞ்சாங்கன்னு பிரிக்கணும்ல. இது அடிப்படையான இதுலதான் எல்லாம் நிக்குது. இதை வழங்கிட்டாலேயே மனசு சொல்ல யாரும் கேட்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூலையே நம்ம ரெண்டாக பிரித்து தான் ஏற்றுக்கொள்கிறோம். வகையாக இருந்தால் தான் பின்பற்றுகிறோம், வகையாக இல்லாவிட்டால் அது மார்க்கம் இல்லைன்னு சொல்லுகிறோம். அப்படி இருந்தால் வகையற்றவர்களை எப்படி பின்பற்றுவது? வகை இல்லாதவருடைய சொல்லு செயல்பை மார்க்கமாகும், அவர் சொன்னா இப்படி சுண்ணத்தாகும், அவர்தான் வகையே இல்லையே. இப்படி விளங்கி இந்த ஒரு நுணுக்கத்தை விளங்கி கொண்டாலேயே இந்த டாபிக் வந்து ரொம்ப தெளிவாகி போயிடும், எந்த சந்தேகம் இல்லாம தெளிவாகி போயிடும். அது ஒன்ன பார்க்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலைவணி வச்சிருந்தாங்க. அவங்க தலைவணி என்ன தலைவணி? தோல்னால ஒரு பை மாதிரி செஞ்சு உள்ளக்கு அந்த வெங்காய சருகு மாதிரி இலதலையெல்லாம் போட்டு அமுக்கி அதை வச்சு படுத்தாங்கன்னு இருக்குது. அப்ப இலதலை அமுக்கி வெங்காயத்தோலை வச்சு படுக்கிறது தான் சொன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? அந்த காலத்துல இருந்து அதான் தலாணி பஞ்சு இல்லாம இருந்துச்சு. இந்த மாதிரி நவீனமான முறையில் நூற்பாலைகள் எல்லாம் கிடையாது. இப்படி விளங்கி கொள்ளுறோம். இது வந்து புகாரி 6456 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி அவங்க வீட்டுல விளக்கெல்லாம் இருக்காரு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வீட்டுல விளக்கரிக்க கூட வசதி கிடையாது. அந்த மாதிரி இருட்டுல தான் வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு பெரிய வெளிச்சம் இத்தனை லைட்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இந்த வெளிச்சத்தை ஒப்பிட்டு பார்த்தா அது சம்பந்தமே இல்லை. அவ்வளவு பெரிய இருட்டுல வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க. அது சொன்னது சொல்ல முடியுமா? இருட்டில் வாழ்ந்த சுண்ணத்து, வீட்டுல இருட்டுலாம் திங்கணும், இருட்டுலாம் படுக்கணும் சொல்ல முடியுமா? ஆனா இருட்டுலாம் ரசூலுல்லாஹ் இருந்தாங்கிற உண்மை, அது கோரப்பாயில படுத்தாங்கிற உண்மை, கைத்து கட்டில படுத்து உடம்பு இல்லாம வரி வரியா விழுந்ததுங்கிறது உண்மை. அதெல்லாம் தூதர்ங்கிற முறையில் செஞ்சதா? அதான் கேள்வி. வகி வந்து செஞ்சதா? அல்லாட்டு ஆர்டர் வந்து இனிமேல் கைத்து கட்டில படுந்து ஆர்டர் வந்து அப்படி அப்படின்னா ஓகே. அதனால இது ரெண்டாக நம்ம என்ன செய்ய வேண்டும்னா பிரிச்சுக்கிறணும். இந்த பிரிக்கிறத கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்க சம்பந்தமான செயல்கள் இருக்குல்ல, வகி அந்த செயல்கள், அதை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணிடணும். தொழுகும் போது கையை உயர்த்தினாங்க, இது வகையில வகை இல்லாமையா? இது வகையில செஞ்சிருக்க முடியும். தொழுகைங்கிறது அதுக்கு முந்தைய இல்ல, அவங்க நபியான பிறகு தான் தொழுகைன்னு வருது.
தக்பீர் கட்ட போய் கையை உசத்துறாங்கன்னா எதை காது அரிசிச்சாருன்னா சொல்ல முடியுமா? அது சொல்லக்கூடாது. கையை உசத்துறாங்கன்னா உசத்த வேண்டியதான், கட்டினாங்கன்னா கட்டிட வேண்டியதான். இதெல்லாம் எதுல தான் செஞ்சிருப்பாங்க? வகையில தான் செஞ்சிருப்பாங்க. இது இபாதத்துல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சா செஞ்சிட வேண்டியதான், சொன்னா செஞ்சிட வேண்டியதான், அங்கீகரிச்சா செஞ்சிட வேண்டியதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் செயல் அங்கீகாரம் எது இருந்தாலும் அப்படி ஃபாலோ பண்ணிட வேண்டியதான். ஆனா இந்த துன்யாவுடைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் ரசூல்லா சொன்னாலும் செஞ்சாலும் சொன்னா தான் அது வகையாகும். சில காரியத்தை அவங்க செய்வாங்க, செஞ்சுட்டு சும்மா விட்டாங்கன்னு சொன்னா ஊர் வழக்கப்படி செஞ்சாங்கன்னு விளங்கிக்கிறேன். நீங்களும் செய்யுங்கன்னு சொன்னா அது சுமத்தாய் போயிடும். உலக காரியமா இருந்தா கூட இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் ஆர்டர் பண்ணாங்கன்னு வைங்களேன், அப்ப வகையில சொல்றாங்கன்னு அர்த்தம். நம்ம எல்லாரையும் செய்ய சொல்லி ஆர்டர் பண்ண என்ன அர்த்தம்? வகையில சொல்றாங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றீங்களா, தலைமுடி வளர்க்கிறோம், தலையில முடி வளருது. ரசூல் ஸல்லல்லாஹு தலைமுடி வச்சிருந்தாங்களா இல்லையா? நல்ல பெருசா வச்சிருந்தாங்க, தோல் புஜத்துல வந்து விழுகிற அளவுக்கு நினைஞ்சாங்க அவங்க முடி வச்சிருந்தாங்க, தாடியும் வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியும் வச்சிருந்தார்கள், தாடியும் வச்சிருந்தார்கள். தாடி சுண்ணத்துங்கிறோம், தலைமுடி சுண்ணத்துன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறோம். முட்டை அடிச்சாலும் சரி, கிராப் அடிச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் இருக்கலாம் சொல்றோம். ரெண்டு ரசூல செஞ்சாங்கலாம், ரெண்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியும் நன்றாக வைத்திருந்தார்கள், தலைமுடியும் நன்றாக பெரிய அளவு வைத்திருந்தார்கள். அப்ப தலைமுடி வைக்கும் போது என்ன செய்யறோம்? அது வகி கிடையாது, ஊர் வழக்கப்படி வச்சுக்கிட்டாங்க, அது சாதாரண இயற்கை முடி வளர்ந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றோம். தாடியை மட்டும் என்ன செய்யணும், சுண்ணத்து முறையா செய்யறோம் அப்படின்னு கேட்டா தலைமுடிக்கு அவங்க வச்சாங்களே தவிர வையின்னு சொல்லல, தாடி வச்சாங்க வைக்க சொன்னாங்க. அல்ல வளைக்கணும். இந்த உலக விஷயங்கள்ல வந்து பேப்பர்ல போட்டு சாப்பிட்டாங்கன்னு வைங்க, அது சுண்ணத்து இல்ல. எல்லாரும் சாப்பிடு பேப்பர்ல சுண்ணத்தாய் போயிடும். அவங்க பேப்பரை போட்டு சாப்பிட்டாங்கன்னா துன்யா வகி இல்லாத விஷயம், ஆர்டர் பண்றது வகையில தான் பண்ண முடியும். எல்லாரும் ஒட்டகத்தில் தான் போக வேண்டும் இப்படி சொல்லியிருந்தா வகையே போயிடும். அல்ல அவங்க ஒட்டகத்துல போனாங்கன்னு வைங்க, வகி இல்ல, அது இயற்கையா நடக்கிற ஒரு காரியங்கள். அப்ப ஒட்டகத்துல ரசூல்லா போய்கொண்டு இப்படித்தான் ஒட்டகத்தில் எல்லோரும் போக வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்ப சுன்னத்தாயிரும். அப்ப உலக விஷயங்கள் வகி இல்லாத விஷயங்களாக இருந்தால் அது எப்ப வகியாகும் என்றால் ஆர்டர் வரணும். வாயினால் என்ன செய்யும் ரசூல்லா தானும் செஞ்சுவிட்டு இப்படித்தான் நீங்க செய்ய வேண்டும். அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் பேரிச்சம்பழம் சாப்பிட சுன்னத்தில்ட்டோம், நோம்பு இறக்கும் போது சாப்பிட சுன்னத்துங்கிறோம். பேரிச்சம்பழம் பொதுவா சாப்பிட சுன்னது கிடையாது, எல்லா உணவு மாறுத்தாது. பிஸ்கட் சாப்பிடுறது ஒண்ணுதான், பேரிச்சம்பழம் சாப்பிடுறது ஒண்ணுதான், சோறு சாப்பிடுறது ஒண்ணுதான், எதுக்கும் எந்த விதமான சவாப்பும் கூட குறைய கிடையாது. அந்த சத்துல வித்தியாசங்கள் இருக்கணும், அது விஷயம். மார்க்க ரீதியாக இதை செஞ்சா அவ்வளவு நன்மை, அதை செஞ்சா அவ்வளவு நன்மைன்னு சொல்ற மாதிரி பேரிச்சம்பழத்துக்கு நன்மை உண்டா? அது ஒரு உணவு, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுக்கிறார். ஆனா ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, நீங்க நோன்பு திறக்கும் போது பேரிச்சம்பழத்தை கொண்டு திறங்கள், ஒற்றை எண்ணிக்கையில் திறங்கள் சொல்றாங்க. ஒன்னு மூணு என்ற எண்ணிக்கையில வந்து என்ன செய்யணும், நோன்பு திறக்கும் போது ஆரம்பமாக பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க. இது சுன்னத்துக்கு. ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழத்தை திறந்தாலும் அது நமக்கு ஆர்டர் பண்றாங்கல்ல, சாதாரணமா பேரிச்சம்பழம் சாப்பிடுவது சுன்னத்து கிடையாது. நோன்பு திறக்கும் போது இந்த மெத்தட்ல செய்வது சுன்னத்து. ஏன் சுன்னத்து? ஆர்டர் பண்ண காரணத்தினால் வகின்னு காட்டிடுறாங்க. அவங்க தானும் நோன்பு திறந்து விட்டு இப்படித்தான் நோன்பு திறக்கணும் இப்ப சொல்றாங்களோ அப்பவே என்னவாயிருந்தது, வகி ஆயிரும். அடுத்தவருக்கு உத்தரவு போடுற அந்த வகி தானே, எல்லாரும் செய்ய அவங்க விருப்பத்தை எப்படி எல்லாருமே திணிப்பாங்க, எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்வார்களே. ஆனால் அல்லாட்டிருந்து அந்த செய்தி வந்திருக்குது, இறைவன் தூதர் என்கிற முறையில் இதை சொல்கிறார்கள். அப்பதான் நம்ம கேட்போம், ஊருக்குள்ள கட்டளை அவங்க யாருங்கிறேன், தூதர் இருந்தா தான் நம்ம கேட்போம். தூதர் இல்லாம இருந்த அவங்க கட்டளை நம்ம ஏன் கேட்க போறோம்? அப்ப தூதர்ங்கிற அந்த ஆர்டர் பண்ணிட்டாலும் என்ன அர்த்தம் ஆயிடுது, தூதர்ங்கிற முறையில் சொன்னாங்கன்னு ஆகிவிடுகிறது. இப்படி மார்க்கத்தை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை வந்து இரண்டாக பிரித்து வகியை ஆதாரமாக ஏற்றுக்கொள்கிறோம், வகி இல்லை என்றால் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், மறுக்கணும். இதுக்கு வந்து நம்மளா இதை சொல்லல, ரசூலுல்லாஹ்வே பச்சையாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் இதை நானா ஊகிச்சு பெரிய கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி சொன்ன கூடாது, இதை யார் சொன்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயினாலேயே தெல்ல தெளிவான வார்த்தைகளால் சொல்கிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, மதீனாவுக்கு வர்றாங்க, வரும்பொழுது அந்த மதீனாவுல மக்கள் விவசாயம் பண்றாங்கல்ல, பேரிச்ச மரம் அந்த நாட்டுடைய விவசாயம், பேரிச்ச மரத்தை வந்து சேர்க்கையின் மகரந்த சேர்க்கை மூலமாக அந்த ஒரு ரெண்டு ஆண் மரம் பெண் மரம் எடுத்து கட்டி என்ன செய்வாங்க, ஒரு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மக்காவுல ரசூல்ல பார்க்காத ஒரு வழக்கம், இது மக்காவுல தானே சொந்த ஊரு, அங்கிருந்து வர்றாங்களா,
இவங்க விவசாயம் ஒரு வித்தியாசமா தெரியுது, என்ன டைப்பா இருக்க என்னன்னு கேக்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதனால எங்களுக்கு வந்து ஒரு பயன் கிடைக்கும், இப்படி செஞ்சா நல்ல உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் செஞ்சாங்க மாதம் இவனிதாலிக்கு செய்ய, இதுல ஒரு பெரிய நன்மை இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மக்கள் விவசாயம் செய்யறாங்களா அந்த மெத்தடு அது அவங்களுக்கு வித்தியாசமா அதிசயமா இருக்கிறது, அது வேணாங்கிற மாதிரி ஒரு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கெல்லாம் விட்டுறாங்க, அந்த மரங்களை சேர்க்கிறாங்கல்ல சேர்க்கை செய்யறது அதை விட்டுட்டு இயற்கையா விட்டுட்டாங்க. விட்டுட்டா மகசூல் குறைஞ்சி போச்சு. மகசூல் நேரத்தில் பாக்குறாங்க எல்லா மரத்தையும் காய்ச்சி தொங்குறதுக்கு பதிலா ஒண்ணுமே இல்லாம கிடக்கு. அப்ப என்ன கேட்கறாங்க, மாலி நகலிக்கும், எதுக்காண்டி என்ன பேச்சு மரம் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க சகாபாக்கள்லாம், நீங்க என்ன சொன்ன முசூல கேட்டு அப்படி ஆயிடுச்சு, நான் இந்த தூதராவ சொன்னேன். ரசூல் என்ன செய்யறாங்க, நான் தூதர் முடியல சொன்னேன். அவங்க சொல்றாங்க, இன்கான என் போகும் தாளிக்க பள்ளியசனவு, இதுல உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னா செஞ்சுட்டு போக வேண்டியதானே. இப்ப இன்னி இன்னமா தான் சொல்லா, நான் ஒரு என் கருத்தை தான் சொன்னேன். கருத்துக்காக என்னை குற்றம் முடிச்சிடாதீங்க. இதா ஹத்தஸ்துக்கும் அனில்லா இசையன், அல்லாவிடமிருந்து ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேனே ஆனால் பொகுதூபி, அதை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கொள்ளணும். நானா சொன்னேனே ஆனால் அதை நீங்க எடுத்துக்கொள்ள அவசியம் கிடையாது. நான் மனிதனா பகையில சொன்னது இல்ல, இந்த பேரச்ச மர விவசாயத்தை பற்றி சொன்னது வந்து நான் மக்காவில் பார்க்காத ஒன்றை நீங்க செஞ்சதுனால ஒரு டிஃபரெண்டா இருந்தனால சொன்னனே தவிர, இது நல்ல மார்க்கப்படி இது நல்லது இல்லைன்னு உங்களுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அந்த நான் சொன்னதை கேட்டீங்கன்னு கேட்கறாங்க. இது முஸ்லீம்ல 4356 இருக்கிறது. இன்னொரு இடத்துல இதே அறிவிப்பு இன்னொரு அறிவிப்புல வருது, இன்னமா ஆன பஷரும், நானும் ஒரு மனிதன். இதா அமர்த்தக்கும் செய்யின் மின் தீனிக்கும், உங்கள் தீன் சம்பந்தமாக நான் எதையாவது உத்தரவிட்டால் பொகுதூபிசி, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வைதா அமர்த்தக்கும் செய்யும் என்ற ஐயே, என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தின் மூலமாக எதையாவது நான் உங்களுக்கு சொன்னால் இன்னமான பசரம், நான் ஒரு மனிதன் தான், ஏற்க தேவையில்லை, சரிந்து பட்டா எடுத்துக்கிறேன் விட்டு போங்க. அந்த மார்க்கம் கிடையாது. ரசூலுல்லாஹ் பிரிக்கிறாங்க தீனி மார்க்க சம்பந்தமா, மறுமை சம்பந்தமா, வணக்கம் சம்பந்தமா, ஹலால் ஹராம் சம்பந்தமா, சட்டத்திட்டம் சம்பந்தமா நான் ஏதாவது சொன்னால்தான் நீங்க அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, மற்ற விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருக்கும், நான் என் கருத்தை சொல்லுவேன், அது உங்களுக்கு சரின்னு பட்டா எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி செய்யலாம் விட்டு விடலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னுடைய செயல்ல வஹி உள்ளதும் இருக்கிறது, வஹி இல்லாதும் இருக்கிறது, தீன் உள்ளதும் இருக்கிறது, தீன் அல்லாத இருக்கிறது. தீன சொன்னா ஏத்துக்கிறங்க, தீன் அல்லாத சொன்னா யோசிச்சு பார்த்து உங்க முடிவு, விரும்புனா ஒட்டகத்துல போறதா போய்க்கிருங்க, இல்லாட்டி விருப்பம் அப்படி, அது உங்க விருப்பத்தை சேர்ந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறார்கள். இது புகாரியில முஸ்லீம்ல 4357 ஹதீஸாக இருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பரீரான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த பரீராங்கிறவங்க ஒரு அடிமையாயிருந்து, ஆயிஷானாகிட்ட அடிமையாயிருந்து, ஆயிஷானாகி விடுதலை செஞ்சு அவங்களை வந்து ஒரு கண்ணியமான முறையில் வச்சிருந்தாங்க. ரசூல்லா வீட்டிலேயே வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அம்மா. அந்த அம்மா அவங்களுக்கு முகைசுன்னு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பரீராங்கிற அம்மாவுக்கு முகைசுன்னு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகல. இந்த அம்மா என்ன செய்யுதுன்னு கேட்டா, நான் இவரோட வாழ மாட்டேன், எனக்கு வேணாம், கல்யாணம் பண்ண பிறகு அந்த புருஷனை வேணாம்னு சொல்லுது. கணவனை வேணாம்னு சொல்லக்கூடிய உரிமை மனைவிக்கு இருக்கிறது, ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு என்ன செய்யறது அந்த உரிமை இருக்கிறது. அந்த இடத்துல வேணாண்ட உடனே வாழ மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குது. அவர் முகீஸ் இந்த பொம்பளை மேல ரொம்ப பிரியம், ரொம்ப முகபத்து வச்சிருக்கிறாரு. போனா இந்த அளவுக்கு ரோட்ல இருந்து அழுகுறாரு, கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கிறது. பாக்குறவங்களா பரிதாபப்படுறாங்க, என்னடா அது, இந்த அம்மா என்னை விட்டு போச்சு, வாழ மாட்டேங்குது இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவ்வளவுக்கு நேசத்தை வச்சிருக்கிறாரு அவரு. இந்த அம்மா அவ்வளவு வெறுப்பு வச்சிருக்க அவர் மேல. இப்படியான ஒரு பஞ்சாயத்து நடக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்பாஸ் வந்து இதை சொல்றாங்க ரசூல்லாட்ட, இந்த மாதிரி பாவமா இருக்குது, இந்த அம்மா வாழ மாட்டேங்குது, அந்த ஆள் பார்த்தா பாவமா இருக்குது, ஏதாவது அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பரீராவை கூப்பிட்டு, பரீரா இத்தனைக்கும் ரசூல்லாவுடைய முகத்தை சேர்ந்தவங்க, ரசூல்லாவுடைய மனைவியால் தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஆயிஷன் ஆகிட்டா இல்ல வீட்டில் பழக்கமா உள்ளவங்க, அப்படி இருந்து ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, லவ் ராஜேட்டிஹி, நீ அவரோட சேர்ந்து வாழலாம்ல, இந்த மாதிரி செய்யறிய, அவரோட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரசூல்லா சொன்னோன்னு இந்த பரீரா நுணுக்கமா கேட்கறாங்க,
இது வந்து மார்க்க கட்டளையா உங்க சொந்த ஆலோசனையான்னு கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்க? நம்ம என்ன கேக்குறாங்க? இது மார்க்கப்படி நான் சேர்ந்து வாழ்வதுதான் சட்டமா, அல்லது நீங்களா ஒரு இறக்கப்பட்டு ஒரு ஆலோசனை சொல்றீங்களான்னு இப்படி கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி செய்யறாங்க, இன்னமா அஸ்பவு, இல்ல நான் ஒரு ரெக்கமெண்ட் தான் பண்றேன் உனக்கு, மார்க்க சட்டப்படி நீ பிரிஞ்சுக்கிற உரிமை இருக்குது, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் உனக்கு பெரிய உரிமை இருக்கிறது, கட்டாயப்படுத்தி உன்னை சேர சொல்லி நான் ஆர்டர் பண்ண முடியாது, ஏன்னா அல்லாஹ் கொடுத்த உரிமை அது. நான் சொல்றது என்ன, ஒரு ரெக்கமெண்ட் பரிந்துரை செய்யறேன், பாவமா இருக்குல்ல, அதுக்காக நான் சொல்றேன் அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப நம்ம சொல்லுது லாஹாஜத்தில் எனக்கு ஒரு வேணான்றது கட்டளை சொல்லி இப்ப சேர்ந்துக்கிறேன், அதுதான் வகையில வர்ற கட்டளை, அதுதான் மார்க்க சட்டம் சொல்லுங்க, இப்ப நான் சேர்ந்துக்கிறேன். மார்க்கத்தில் அப்படி அவசியம் இல்லை, எனக்கு அந்த உரிமை இருக்குது என்று சொன்னால் நீங்க ரெக்கமெண்ட் பண்ண ஏத்துக்கிற மாட்டேங்குது. ரசூலுல்லாஹிக்கு நேருக்கு நேரங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லும் போது கூட உங்க சொல்ல கேட்க பிரிச்சு கேட்டுக்கிட்டு அழகா விவரமா இருக்குது, விவரத்தை பிரிச்சு கேட்டுக்கொண்டு நீங்க ரசூலுங்கிற முறையில சொல்றீங்களா, அல்லது சும்மா இறக்கப்பட்டு பரிந்துரை பண்றீங்களா, ரசூல் முறையில சொன்னால் கண்டிப்பா நான் ஏத்தாவணும் சட்டம் அதுவாயும். ஒரு மனைவி வந்து புருஷனோட பிரியவே கூடாது, சேர்ந்ததும் ஆகணுங்கிற சட்டம் வந்துடும், அந்த மாதிரி அர்த்தத்தில் நீங்க சொல்றீங்களா, வேற மாதிரி சொல்றீங்களான்னு கேக்குது. அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க, யாருக்கு என்ன கேள்வி கேட்கறேன்னு கேட்கல, அந்த அந்த அம்மாவுடைய அந்த நுணுக்கத்தை அவங்க ரசிச்சுதான் பதில் சொல்றாங்க. இன்னமா நான் அஸ்வவு, இல்லமா நான் உத்தரவு உனக்கு போடல, நான் வெறுமனே ரெக்கமெண்ட் பண்றேன், பரிந்துரை செய்யறேன். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லா, ஹாஜத்தில் எனக்கு அவர் வேணான்றது. இப்ப என்ன மேட்ரு, ரசூல் ஸல்லல்லாஹு முகத்துக்கு நேர நீங்க சொல்ல கேட்க மாட்டேங்குது. அப்ப இது ஹதீஸ் மருத்து அம்மாவா, இது ரசூல்லாவுடைய சுண்ணத்தை பேணாத ஒரு அம்மாவா, வகைய நிராகரிச்ச அம்மாவா இந்த அம்மா? இல்ல, ரசூல்லா இதுக்கான கண்டிச்சாங்களா, யா நான் சொல்றேன் கேட்க மாட்டேன்னு சொன்னாங்களா, கரெக்டா சொல்லுங்க அந்த அம்மா, சரிதானே, நம்ம பரிந்துரை செய்ய அவசியம் இருக்கு, நம்ம சாதாரண சொல்லத்தானே செய்வோம், ரெண்டு பேரும் சண்டை போட்டு சேர்ந்து வாழ்ந்தப்பான்னு சும்மா சொல்லுவோம். அப்ப அவர் கேட்பார் சட்டத்தில் அப்படி இருக்காண்டு, சட்டமா இல்ல போன உரிமை இருக்கு, அப்போடைய வேலையை பார்த்துட்டு சட்டத்துக்கு நான் கட்டுப்படும், நீங்க நான் கேட்க அப்படி சொல்றோம்ல, இந்த ரேஞ்சில வச்சு ரசூலுல்லாஹி அந்த அம்மா கேக்குது. இப்ப நம்ம என்ன பாக்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின இந்த சமுதாயத்துல எல்லாருமே இதை விளங்கி வச்சிருந்திருக்காங்க. எப்படி எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயல்களை சொல்லும் போது அது வகையில சொல்றாங்களா வகி இல்லாம சொல்றாங்களான்னு தெரிஞ்ச விஷயத்தை கரெக்டா பிரிச்சுக்கிறாங்க. சிலது நுணுக்கமா இருக்கும், இது வகையில சொல்றாங்களா வகி இல்லாம டவுட் இருக்கும், டவுட் கேட்டு கிளியர் பண்ணிடுறாங்க, இது வகையில் சொன்னது அல்ல, உன் புருஷனோட சேர்ந்து என்று சொல்லுவது என் சொந்த கருத்து, வகையில சொன்னது மார்க்க சட்டம் இல்லை அப்படின்னு சொன்ன வேணான். இது வந்து நீங்க புகாரியில 5283வது ஹதீஸில் பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன இதுல இருந்து வழங்குகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொற்களை நுணுக்கமான விஷயங்களா இருந்தா கூட இது வகியா சும்மா செஞ்சாங்களான்னு பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும். வகி என்று சொன்னா மட்டும்தான் அது மார்க்கமா ஆகும், இஸ்லாத்தின் ஆதாரம் வகிதான் என்பதை இந்த அம்மா எப்படி புரிஞ்சிருக்கு, இஸ்லாத்தின் ஆதாரம் ரசூலுடைய தனி வாழ்க்கையும் இல்லைன்னு விளங்கியிருக்கு இந்த அம்மா, எப்படி விளங்கியிருக்குது, இஸ்லாத்தின் ஆதாரம் வகிதானே தவிர அந்த வகையை கொண்டு வந்த ரசூலுடைய தனிப்பட்ட கருத்து கூட அல்ல, அது கூட இஸ்லாத்தின் ஆதாரம் இல்லைன்னு நம்ம விளங்கியிருக்கா இல்லையா, அந்த அம்மா விளங்கின ரசூல் அங்கீகரிச்சாங்களா இல்லையா, அதுக்காண்டு உங்களை கண்டிக்கலையே, அதுக்காண்டு யாரும் உங்களை குறை சொல்லலையே, அவங்க வந்து இஸ்லாத்தோட வெளியேறினதை அறிவிக்கலையே, அப்ப என்ன விளங்குறது, இஸ்லாத்தின் ஆதாரம் என்பது குணம் நுணுக்கம், வகி மட்டும்தான் மார்க்கம், வகியை ஒருத்தர் கொண்டு வந்ததுனால அவர் சொன்ன எல்லா மார்க்கும் நாங்களும் பாருங்க, வகியை யார் கொண்டு வந்தார்களோ அவர்கள் சொன்ன எல்லாமே மார்க்கமாக மாட்டேங்குது, பிரிச்சு பார்க்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் இருக்குன்னு சொன்னா வகி வராதவர்களுடைய செயலை எப்படி நம்ம மார்க்கம் ஆக்கி கொள்வது, இதுதான் இது ஒண்ணு வளர்ந்தா போதும், வகி வராது அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் ஏன் சொல்லணும், அவர் வகி வருமா இதை கேட்கணும், வகி வந்த எங்கள் ரசூலை நாங்கள் இந்த அந்தஸ்தில் வைத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மார்க்கத்துல, வகி வராத ஒருத்தர் சொல்றாருங்கிறீங்க அதை சுண்ணத்துங்கிறீங்க, வகி வராதவர் ஹலால் ஆக்குறாருங்கிறீங்க ஹராம் ஆக்குறாருங்கன்னு கேட்கணுமா இல்லையா, அவங்களோட நுணுக்கம் அந்த ஹதீஸ் இந்த ஒரு ஹதீஸ் போதும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்துக்கு போறாங்க, விருந்துக்கு போகும்பொழுது அவங்களுக்கு உடும்பு கறி பல உணவோட வைக்கும்போது உடும்பு கறியை வச்சிருக்காங்க, உடும்பு வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு தான், உடும்புங்கிறது தடுக்கப்பட்ட உணவு இல்லை, அது பார்த்த ஒரு மாதிரியா ஓனான் மாதிரி எலி மாதிரி தெரிஞ்சாலும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட உணவு கிடையாது, அறிவியல் பூர்வமா நல்ல வலுவான உணவு, உடம்பு சாப்பிட்டா செய்ய ரொம்ப உடம்பு ஸ்ட்ராங்காகவும் போயிடும், அந்த உடம்பு வந்து வச்சிடறாங்க, வச்சவன ரசூலுல்லாஹ் சாப்பிட போகும்போது அந்த விருந்து வச்சவங்க சொல்றாங்க இது வந்து உடம்பு சொல்லிக்கணும்ல, என்னன்னு தெரியாம சில ஆளுக்கு ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு மாட்டுக்கறி வச்சோம்னு வைங்களா சொல்லிவிடணும், இது மாட்டுக்கறின்னு சொல்லிடுறேன், அவங்க விரும்பாத ஒன்னா இருக்கும்ல, மாட்டுக்கறியும் சாப்பிடலாம் ஆட்டுக்கறியும் சாப்பிடலாம், ஆட்டுக்கறியை சாப்பிடுற நிறைய பேர் மாட்டுக்கறி வேணான்றாங்க, அப்ப நம்ம என்ன செய்யணும், இது மாட்டுக்கறிங்கன்னா கையை எடுத்துருவாங்கல்ல,
பாட்டுக்கு ரேப்பவனை வேற சாமான கொடுத்து கேட்டுருவாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி உடம்பு சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியலே நினைச்சுக்கிட்டு இன்னமும் லப்புன்னு இது வந்து உடும்புன்னு சொன்னோன்னு கையை எடுத்துறாங்க, எடுத்து சாப்பிடுறதுக்காக கையை கொண்டு போறாங்க. இது உடும்பு கறின்னு சொன்னோன்னு டக்குன்னு கையை அந்த உணவுல இருந்து கையை எடுத்துறாங்க. பக்கத்தில் ஹாலிது பின் வலீத், அவர் இஸ்லாத்தில் ஏற்ற பிறகு பிற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது, அவர் பக்கத்தில் இருக்கிறார். அப்ப அவர் கேட்கிறாரு, ஹராமுன் ஹுவ, டக்குன்னு கையை எடுத்துட்டீங்களே ஹராமா? அதான் ஹராம் தான் கையை எடுப்பாங்க, சாப்பிட கையை கொண்டு போனீங்க, உடும்புன்னு சொன்னோட கையை எடுத்துட்டீங்க, இது ஹராமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம்லாம் கிடையாது, நான் இருந்த பகுதியில் இதை வந்து நான் பார்த்தது கிடையாது, இந்த உடுமை பார்த்தது கிடையாது, சாப்பிட்டு பழக்கம் கிடையாது, அதனால எனக்கு பிடிக்கல. நான் சாப்பிட்டு பார்த்து பழகாத ஒரு ஒரு பிராணியா இருக்கிற காரணத்தினால எனக்கு பிடிக்கல, ஆனா ஹராம் கிடையாதுங்கிறாங்க. உடனே ஹாலிது பின் வலீத் என்ன செய்யறாரு, அதையும் சேர்த்து இழுத்து ரசூலுல்லாஹி வஸல்லம் எடுத்து இழுத்து அவர் விட்டு ஆரம்பிச்சிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் சேர்த்து அவர் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இது வந்து புகாரில 5400வது ஹதீஸா இருக்குது. இப்ப என்ன மேட்டர்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு ஒண்ணு பிடிக்கல ஆனா ஹராம் ஆகல பாருங்க. இந்த உடுப்பு யாருக்கு பிடிக்கல, ரசூல்லாவுக்கு பிடிக்கல, ஆனா ஹராமாச்சா? ரசூல்லாவுக்கு பிடிக்கலங்கிறது வஹியால் பிடிக்காம போகல, சுபாவத்தால் பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து வஹியினால் அது பிடிக்காமல் போயிருந்தால் எல்லாருக்கும் ஹராமாயிருக்கும். இந்த உடுப்பு ஏன் பிடிக்கவில்லை என்று சொன்னால், அவங்க பார்க்கல, ஒரு புதிய ஒரு உணவாக இருக்கிறது, நான் இருந்த பகுதியில் இது காணப்படாத ஒன்றாக இருக்கிறது, அதனால நான் தொடவில்லைன்னு சொன்ன காரணத்தினால அது வகி அல்ல, அவங்களுக்கு சுபாவத்தில் பிடிக்கவில்லை, இயல்பிலேயே அவங்களுக்கு என்ன செய்யல, அந்த உடம்பு பிடிக்கல, அதனால சாப்பிடல. கரெக்டா விளைஞ்சானே இல்லையா? இவர் என்ன விளைஞ்சாரு, உங்களுக்கு இப்படி எனக்கு என்ன, உங்களுக்கு வகையில பிடிக்காம போனிச்சு, உங்களுக்கு சுபாவத்தில் பிடிக்கல, நான் சாப்பிடறேன்னு சேர்த்து சாப்பிடுறேன். ஹாலிது விளைஞ்சாரா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காமல் போனாலும் அது ஹராம் ஆகாது. எப்ப பிடிக்காமல் போனேன், மார்க்கத்துக்காக பிடிக்காமல் போகணும், வகையின் காரணமாக பிடிக்காமல் போகணும். அவங்களுக்கு சுபாவத்தில் சில உணவுகள் பிடிக்காமல் போகுமே ஆனால் இப்ப மருதாணி ரசூல்லாவுக்கு பிடிக்காது, ஆனா நமக்கு எல்லாத்தையும் கட்டளை இருக்கிறாங்க மருதாணி போட்டுக்கிறங்க. ஆயிஷா நாயி மருதாணி போடவே மாட்டாங்க, ஏன்னு கேட்டா ரசூல்லாவுக்கு அந்த மருதாணி வாட பிடிக்காது, அதனால நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரசூல்லா எல்லாத்தையும் கட்டளை இட்டாங்களா இல்லையா, அவங்களுக்கு பிடிக்காது மருதாணி வாட, நம்மளை போட சொன்னாங்களா இல்லையா? சில பேருக்கு சில வாடை பிடிக்காது, சில பேருக்கு சில உணவு பிடிக்காது, சில பேருக்கு சில ருசி பிடிக்காது, சில கலர் பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிடிக்காத ஒன்று உடம்பு ஒன்று, ஆனால் அது ஹராமாச்சா மக்ருஹாச்சா தடுக்கப்பட்டதாச்சா ஆவல. அப்ப இது வந்து புகாரில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ். அப்ப இது எல்லாத்திலையும் நம்ம அடிப்படை என்ன வழங்கிக் கொள்கிறோம், வஹி என்பது ரசூல், வஹி மட்டும்தான் இஸ்லாத்தின் ஆதாரம் என்பதை எவ்வளவு நுணுக்கமாக இந்த மார்க்கத்தை நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம், எவ்வளவு நுணுக்கமா பிரிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சு இருந்தாலும் அது வஹியில் செஞ்சாங்களான்னு பிரிச்சு பார்க்க வேண்டும், வஹியில செஞ்சு இருந்தால் அது மார்க்கமாகிவிடும், வகி இல்லாமல் செஞ்சிருந்தார்களே ஆனால் மனிதராக அவங்களோட சுபாவத்தில் இயல்புல செய்திருந்தார்களே ஆனால் அது வந்து என்ன மார்க்கம் ஆகாது. இப்படியாக நம்ம பிரிக்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தலப்பா கட்டினாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு, சில நேரங்களில் தலப்பா கட்டினாங்க, அது சுன்னத் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தொப்பி போட்டதே இல்லை, அதுக்கு ஆதாரமே இல்லை, போட்டா அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக சுன்னத்தெல்லாம் கிடையாது. தலப்பா கட்டிருக்காங்க சில நேரங்களில், மக்கா வெற்றியின் போதெல்லாம் கருப்பு தலப்பாக கட்டி வந்தார்கள் இருக்கிறது, அது சுன்னத்துன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன், அவங்க அந்த தலப்பா கட்டுறது ஒரு கௌரவமான ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு தலைமைத்துவத்தை காட்டும் போது தலையில கட்டிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு, எல்லாரும் கட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில நினைஞ்சிட்டாங்க, கட்டிக்கிட்டாங்களே தவிர உங்களுக்கு ஆர்டர் பண்ணல, எல்லாரும் தலப்பா கட்டுங்க, அவங்க தான் கட்டினாங்களே, மக்கள் யாரும் கட்டவும் இல்லை. அப்ப அந்த மாதிரி பிரிக்கிறோம், தலப்பா கட்டுறது வந்து சுன்னத்து இல்ல, குதிரையில போறது சுன்னத்து இல்ல, ஒட்டக கறி சாப்பிடுற சுன்னத்து இல்ல, பேர்த்தமலம் சாப்பிடுற சுன்னத்து இல்ல, அவங்க மாதிரி ட்ரெஸ் போற சொன்னது கிடையாது. அந்த காலத்திலேயே மறு தேல் கடிச்சா வெட்டி விட்டு ரத்தத்தை வெளியேற்றிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் செய்ய ஊசி போட்டு ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம், அப்படியான காலத்தில் வாழ்றோம். அப்ப அவங்க காலத்தில் இருந்த மருத்துவங்கள்லாம் வந்து எதுல வராது, மார்க்கத்தில் வராது. திப்ப நபின்னு ஒரு பெரிய புஸ்தகம் எழுதிக்கிறாங்க, நபியின் மருத்துவம் சொல்லி, இந்த காலத்தில் அதை செய்ய முடியுமா? இஸ்லாத்தை கேவலப்படுத்திட்டு போயிரும். இந்த மருத்துவத்தை செஞ்சு அந்த காலத்தில் அது பயன் இருந்துச்சு, ஓகே, அந்த காலத்தில் உள்ள மருத்துவம் என்னவோ அதுதான் செஞ்சிருப்பாங்க, பயன் செஞ்சு நம்ம கூட நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் எல்லாம் பயன் தரதான் செய்யும். உடனே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் லேட்டாக 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் வேதனைப்பட்டுக்கிட்டு அப்படி இருக்க தேவை இருக்குதா? சிம்பிளா முடிஞ்சிருச்சா இல்லையா? அப்ப அந்த மாதிரிலாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கையை பிரிக்கணும், உணவு மருத்துவம் உடை பழக்க வழக்கம், மலைஜலம் கழிக்கிறது. ரசூல்லா காலையில் 8 மணிக்கு மலைஜலம் கழிக்க போவார்கள், 8 மணிக்கு கூட சுண்ணத்துக்க முடியாது, 8 மணிக்கு அவங்களுக்கு வருது, 8 மணிக்கு போறாங்க, 9 வந்து 9 போக வேண்டியதான்,
இது அவரவருக்கு வரக்கூடிய தன்மை. இயற்கையாக அவரவருக்கு எப்ப இயற்கை உபாதை வருமோ அப்ப போய் சொல்ல வேண்டும். இவ்வளவு சகாபி இருந்தாரு, புரிந்து கொள்ள. அது எந்த அளவுக்குன்னா இவர் எல்லாருமே அறிஞர்கள் இவர் விமர்சனம் பண்ணுவாங்க. யார இப்னு உமர் அவர் என்ன செய்வார்னு கேட்டா போவார், பிரயாணம் பண்ணி போவார். போன என்ன செய்வார்னா இந்த இடத்துல ரசூல்லா சீர்நிலைக்காக இறங்கி அங்க போய் சீர்நிலைப்பார். பிரயாணத்தை ரசூல்லாவோட போயிருப்பார்ல, ரசூல்லா காலத்துக்கு பிந்தி நடக்குது எல்லாம். ரசூல் சல்லாசலம் காலத்துல நல்லா அவங்களை உன்னிப்பா பாத்துக்கிட்டு இவர் எல்லாத்திலையும் பின்பற்ற நினைச்சிட்டு என்ன செய்வாருன்னு கேட்டா, ஒரு இடத்துல ரசூல்லா இயற்கை விவாத கழிச்சாண்டு வைங்களேன், அந்த இடத்துல போய் என்ன செய்வாரு, இந்த இடத்துல ரசூல்லா நில்லுங்க வந்துடுறேன் சொல்லிட்டு போய் யூரின் வராட்டா கூட என்ன செய்வாரு, அந்த இடத்துல உட்கார்ந்து வருவாரு. அதே மாதிரி ரசூல் சல்லாசலம் என்ன தொழுதாங்கன்னு வைங்களேன், தொழுக நேரம் தொழுதிருப்பாங்க, இவர் இந்த இடத்துல தொழுதாங்கன்னு தொழுவாரு. போற பிரயாணத்துல ஒரு இடத்துல சிறப்பித்து தொழுவது தனியா இருக்கிறது, போற இடத்துல தொழுதாங்கன்னா அது மாதிரி நம்மளும் போற இடத்துல தொழுதுக்கணும். இவர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து என்ன செய்வாரு, அந்த மாதிரி செய்வாரு. இது அறிஞர்கள் என்ன செய்வாங்க, குறை சொல்லுவாங்க, இது வந்து வகி அது பிரிச்சு பார்க்க தெரியல இவருக்கு, இவனும் ரசூலுல்லா பின்பற்றுற பேர்ல ரொம்ப ஓவரா போறேன்னு செய்யறாரு. வகையில பின்பற்றணும், வகை அல்லாத மலஜனங்களுக்கு எல்லாம் பின்பற்ற முடியுமா, அந்த முறையை பின்பற்றணும். மலஜன கழிக்கும் இந்த மாதிரி போங்க, இந்த துவா ஓதுங்க, இப்படி செய்யுங்க, அதுகளை பின்பற்றணும். அதெல்லாம் இபாதத்துல ஒடியாந்துருது, திக்ர் செய்யறது அதெல்லாம் வணக்கத்துல வந்துருது. அது இல்லாத விஷயங்கள்ல வந்து பின்பற்றுதல் என்பது கிடையாதுன்னு சொல்லி இவனு உமரை எல்லா அறிஞர்களும் என்ன செய்வாங்க, எல்லா அறிஞர்களும் குறை சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரிய வச்சிருந்தாரு, ஆனா அந்த வேறுபாடு தெரியாதவரா இருக்கிறாரு. எதுல வகையில பின்பற்றணும், வகை இல்லாட்டி பின்பற்றுவது இல்லை என்பதை இவர் புரியாதவரா இருக்காரு. எல்லாத்திலையும் போட்டு என்ன செய்வாரு, ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ரசூலுல்லா நகமட்டுறது பாப்பாரு, அந்த மாதிரி தான் வெட்டுவார். நகமட்டணும் சொல்லிட்டு எப்படின்னு வேண்டியதானே, அதுக்கும் அதே மாதிரி வெட்டுவார், எல்லாத்திலும் அதே மாதிரி செய்வார். இப்படியானவர்கள் இருந்தார்கள், அப்படி தேவையில்லான மார்க்கத்தில் மற்றவர்கள் அப்படி இருக்கல, மற்ற சகாபாக்கள் அப்படி இருக்கல என்பது ஹாலிஜ் இருந்த பரீரா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சான்றாக இருக்கிறது. இது ஒரு அடிப்படையாக நம்ம விளங்க வேண்டிய விஷயம். வகையையும் ரெண்டாக பிரிக்கணும், வகையே இல்ல, வகையை கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய தூதரை ரெண்டாக பிரித்து அவங்க வகையில் சொன்னதை எடுத்துக்கொள்ள வேண்டும், வகி இல்லாமல் சொன்னதை மார்க்கம் இல்லை என்று முடிவு செய்ய வேண்டும். அப்ப இந்த பேசிக்கை வைத்து பார்த்தால் எல்லாம் பொய் அடிபட்டு வரும். மதுகு தரிக்கா செலவுகள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அனைத்து ஆதாரங்களும் அல்லாஹ்விடத்தில் நிக்காது. வகி இல்லாதவங்களுடைய சொல்லத்தான் என்ன செய்யறாங்க, இவங்க ஆதாரமா எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்கிக்கொள்ளணும். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக்கணும். இந்த வகி வருது இல்லையா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வகி வந்துச்சு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வகி வந்த மாதிரி இனி வகி வருமா, அது அது தெரியும் அவங்களுக்கு தான் வகி வந்துச்சா, இனிமேல் வருமா, அப்படி சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சில தவறான சான்றுகளை வைத்துக் கொண்டு அவுளியாக்களுக்கு வகி வந்துச்சுங்கிறாங்க, பெரியார்களுக்கு வகி வந்துச்சுங்கிறாங்க, ரசூல்லாவுக்கு நபியே வருவார்லாம் சொல்றாங்க, ரசூல் சல்லாஸ் பிறகு என்ன செய்வாங்க, சில நபிமார்கள்லாம் வருவார்கள் அவங்களுக்கு வகி வரும் என்கிற மாதிரி எல்லாம் ஒரு குழப்பக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்கணும். இதை ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளணும், வகி என்பது முடிந்து விட்டது. அடுத்து வழங்க வேண்டிய விஷயம் என்ன, இஸ்லாத்தின் ஆதாரம் வகி தான், வகிங்கிறது இருந்துகிட்டு இருக்கா, முடிஞ்சிருச்சு, என்ன முடிஞ்சு விட்டது, எங்க முடிஞ்சு விட்டது, கடைசி ஹஜ்ஜில் வச்சு எல்லாம் முடிச்சுட்டான். அல்யோம அக்குமோத்துலக்கும் தீனக்கும், இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கிட்டேன். மார்க்கத்தை முழுமையாக்கிட்டேன் என்ன அர்த்தம், இனிமே ஒன்றும் வர வேண்டியதில்லை. மார்க்கம் என்று என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, எல்லாம் செஞ்சு காட்டாயாச்சு, எல்லாமே சட்டம் ஆக்கியாச்சு, இனிமேல் எந்த ஒன்றும் வர வேண்டியதில்லை என்பதற்காகத்தான் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்காக முழுமையாக்கி விட்டேன். எல்லாம் வந்து கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லாவுடைய இறுதி ஹஜ்ஜில் வைத்து இந்த வசனத்தை அருளி முழுமையாக்கிட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வஹி, இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி என்றால் இஸ்லாத்தின் ஆதாரம் ரசூலோடு நின்றுவிடும். ரசூலுக்கு அப்புறம் யாருக்காவது வகி வருமா என்றால் வரவே வராது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ரசூலு, கடைசி நபி. அடுத்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம், ஏன்னா இஸ்லாத்தின் ஆதார வகி நம்ம சொன்னோம்னா வகிதான் ஆதாரம், இந்த இவருக்கு வகி வந்துச்சுல, இந்த அவருக்கு வந்துச்சுல ஆரம்பிச்சிருவானோ, எதை வழங்கிக்கிறனே வகி வராதுங்கிறது தெளிவா இருக்கணும். வகி என்பது அதோட முடிஞ்சு இனிமேல் யாருக்கும் வரவே வராது. வகி வருவதற்கான வாசலை எல்லாம் அணிஞ்சுட்டான், ஒரே ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கான், என்னென்னு கடைசியா வச்சுக்கிறோம். ஆனா வகிதை வாசலை முழுசா அணிஞ்சிட்டான்ல, அடைச்சிட்டான். அது அந்த ஆதாரம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி எல்லாம் சொல்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாசு மனிதர்களே, எல்லாத்தையும் கூப்பிட சொல்றான், யா அய்யுஹன் நாசுனா யாரே மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதராவேன், ஜமி அன் உங்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட தூதராவேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் போது ஒரு குறிப்பிட்ட குலத்துக்கு கோத்திரத்துக்கு அனுப்பாம, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அனுப்பாம, எல்லா காலத்துக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் தூதர்னு சொல்லி அனுப்புறான். அப்ப ஒருவரை அனைத்து மனிதர்களுக்கும் தூதர் என்று அனுப்பிவிட்டால்
மனிதன் இருக்கிற காலம் வரைக்கும் தூதருக்கு வேலை இல்லை. ஏன்னா எல்லா மனிதரையும் கூப்பிட்டு தான் யாயு ஹொன்னாசன் கூப்பிடுறான். யாயு ஹொன்னாசன் மனிதனா இருக்கிற எல்லாரும் இந்த குரான் இருக்கிற காலம் வரைக்கும் யாரையெல்லாம் இந்த குரான் அழைக்கிறதோ அவ்வளவு பேர் மனிதர்கள் தான். அப்ப உங்களையும் கூப்பிட்டு எல்லாம் சொல்றான், மனிதர்கள் என்ற நீங்களும் தான் மனிதர்கள் கூப்பிட்டு சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்றான் எப்படி, இன்னை ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமியா, நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் உங்கள் அனைவருக்கும், மனித குலம் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். மூசா நபி அனுப்பப்பட்டாங்கன்னா அவங்க நமக்கு அனுப்பப்படவே இல்லை. அவங்களுக்கு எந்த போதும் நமக்கு இருக்கா, ஈசா நபி போதும் நமக்கு இருக்குதா? அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சொன்னாங்க, அதோட முடிஞ்சு பினிஷ், அதுக்கு பிறகு தொடர்ச்சி கிடையாது. முகமது சல்லா அலி செல்லம் அனுப்பப்பட்டு 14 நூற்றாண்டு ஓடுனா கூட அவங்களுடைய தூதுத்துவம் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது. அந்த மாதிரி அல்லாஹ் வந்து 7வது அத்தியாயத்தில் 158வது வசனத்தில் சொல்றான், அனைத்து மனிதர்களுக்கும் நான் தூதர் என்று நீ சொல்லிடணும். உங்க ஊர் மக்காவாசிக்கு மட்டும் தூதர் கிடையாது, உன் காலத்து மக்களுக்கு மட்டும் தூதர் கிடையாது, எல்லா மக்களுக்கும் தூதர் சொல்ல சொல்லிடுறான் அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், உமா அரசல் நாக்க இல்லா காஃபத்தல் இன்னாஸ், நபியே முகமதே உன்னை மனிதகுலம் அத்தனை பேருக்கும் நான் தூதர் அனுப்பியிருக்கிறேன். காஃபத்தன ஒருத்தர் கூட விடாம, காஃபத்தல் இன்னாஸ்னா மனிதகுலம் அனைவருக்கும் உன்னை தூதராக அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 34வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் சொல்றான். அப்ப இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் தூதர், இன்னைக்கு அவங்க தான் தூதர், இன்னைக்கு அவங்க தான் தூதர். இன்னொருத்தன் வகையை வரப்போகுது, இன்னொருத்தன் தூதர் வந்தா தானே வகையை வர்றேன், தூதர் தான் வரமாட்டார. தூதர்ங்கிறது அவர் இன்னைக்கும் அவர் தான் தூதர், அவருடைய போதனை தான் இன்னைக்கு பின்பற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னால் வகி முடிந்து விட்டது, வகி இனி வராது, வகி எல்லாம் முடித்து வைத்து விட்டாங்க என்பதற்கு இது ஒரு ஆதாரமா இருக்கிறது. அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யறான் கேட்டா, 9வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் சொல்கிறான், ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக், அவன் தான் இந்த ரசூலை வந்து நேர்வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டும் அனுப்பியிருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்வழியை கொடுத்து தீனுல் ஹக் என்ற உண்மையான மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். எதுக்கு அனுப்பியிருக்கிறான் என்றால், லியுஸ்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி, உலகத்தில் உள்ள எல்லா தீன்களை விடவும் இது மேலோங்க செய்வதற்காக, எல்லாத்துக்கும் மேல இதுதான் இருக்கும். இன்னொரு தீன் வந்து இன்னொரு ரசூல் வந்தா இன்னொரு தீனா போயிடும், அது வந்தால் அதுக்கு மேல இதுதான் நிற்கும். அப்ப இன்னொரு தீன் வரக்கூடாது என்பதற்கு தான், எல்லா தீன்களை விடவும் மேலோங்க செய்வதற்காக வேண்டி இந்த ரசூலை நான் அனுப்பியிருக்கிறேன். அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தூதர் என்பதற்கு இந்த 9:33 ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து 33:40 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாக்கான முகமது அபா அஹதி மின் ரிஜாலிக்கும், முகமது உங்களுடைய எந்த ஆணுக்கும் தந்தையாக இல்லை, உலாக்கி ரசூல் அல்லாஹி அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள், ஹாத்தம நபியின் நபிமார்களுக்கு முத்திரையாக இருக்கிறார்கள். முத்திரையா சீல், சீல் வச்சா என்ன அர்த்தம், மர உள்ள ஒண்ணு போட இல்ல, போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு கவர்ல ஜாமான் சீல் வச்சிருவாங்க, அல்லது ஒரு அரசாங்கத்தில் ஒரு கட்டடத்துக்கு சீல் வச்சுட்டு போயிருவாங்க. சீல் வச்சா என்ன அர்த்தம், வெளியிலிருந்து ஒரு ஜாமான் உள்ள வரக்கூடாது, உள்ள உள்ள ஒரு ஜாமான் வெளியே வைக்கக்கூடாது, அதான் சீல்ங்கிறது. முகமது சல்லா என்ன செய்யறாங்க கேட்டா, ஹாத்தம நபியின் நபிமார்களுக்கு முத்திரையாக அனுப்பியிருக்கிறேன். சீல் வச்சுட்டு என்ன அர்த்தம், ஒன்னு இன்னுமே ஒரு ஆள் வர முடியாது, இதுக்குதான் முடிச்சாச்சு காரியம், எல்லா பயில் எழுது கணக்கு பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு முடிச்ச பிறகு இனிமேல் அதுல எந்த ஒரு உருக்கும் இல்ல அப்படிங்கும் போது சீல் வைப்பாங்க. அந்த மாதிரி முத்திரை வைக்கப்பட்டவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம அடிக்கடி விளங்கி வைத்திருக்கிற ஒரு வசனம் பயான் எல்லாம் சொல்லுவாங்க, உமா அரசல்னாக்க இல்ல ரஹமத்தில் ஆலமீன், அகிலத்திற்கு அருக்குடையாக, அகிலத்திற்கு அருக்குடையாக உன்னை தூதர் அனுப்பியிருக்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்துக்கு அவங்க தான் தூதர், அவங்க காலத்துக்கு பிறகு எந்த ஒரு தூதரும் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று 21வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் சொல்கிறான். இன்னும் ஏராளமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி தூதரே, வஹி முடிஞ்சிருச்சு, இஸ்லாத்தின் ஆதாரம் வஹின்னா வஹி வந்துகிட்டே இருக்கும் நினைச்சிடக்கூடாது, வஹியுடைய வாசல் அடைபட்டு விட்டது என்பதை இன்னும் தெளிவாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அறிந்து கொள்வதற்கு சான்றுகள் இருக்கின்றன. அதன் சார் நாளைக்கு பார்க்கலாம்.